சூப்பரா இருந்தங்க. செம்மையா பண்ணியிருக்காங்க, கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. புது சூப்பரா பண்ணியிருக்காரு. வந்து முதல் படத்தை வந்து பார்க்க சொல்லுங்க ஆளுங்களை. இதை விட்டுட்டு இருக்கிறதுலே இங்க ஒரு கேங்கில எல்லாரும் சுத்துற கேங்கில, நம்ம கேங்கிலே ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க, இப்படிதான் இருப்பானுங்க. ஆனா இந்த அளவுக்கு மோசமா இருக்க நான் பார்த்தது கிடையாது. ஆனா பொண்ணுங்க அவங்க லிமிட்ல இருந்தா ஓகேதான். இங்க கூப்பிட்டாங்க, கூப்பிட்டான் போங்க, மேரேஜ் பண்ணிட்டு போங்க. அதுல என்ன இருக்கு? மேரேஜ் பண்ணிட்டு போனா தெரியும். இப்போ மேரேஜாக பண்ணாமல் யாருக்கும் தெரியாமல் அது போனால் அது யாருக்கும் தெரிய பொறுத்தல, அவங்களுக்கு தான் கஷ்டம். பொண்ணுங்க முதல்ல அவங்க லிமிட்டில் இருந்ததுன்னா ஓகே ப்ரோ. சோஷியல் மெசேஜ் தான் பிரதர் வழக்கம் போல். எப்பயுமே நம்ம கேர்ள்ஸ் வந்துட்டு ஓவர் கம் பண்ணி வரணும் இல்லை, அந்த அப்யூஸ் பண்ணுற விஷயத்தெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரணுன்ற ஒரு சோஷியல் மெசேஜ். புது ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு, ஃபர்ஸ்ட் மூவி நல்லா பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன், சினிமோட்டோகிராஃபி எல்லாமே நல்லாயிருக்கு. எல்லாருமே வந்து தியேட்டரில் கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். படம் பார்த்தா என்னென்னா யூஸ்வல் டெம்ப்ளேட் தான். ஸோ அவரோட ஃபஸ்ட்டு படம்னால நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, பட்ஜெட் வேலையோ பண்ணியிருக்காரு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கண்டென்ட்டாக நிறையா நம்ம நிறையா பார்த்து பழகின ஒரு கதை தான், ஆனால் பட்ஜெட் வேலையோ நல்லா இருக்குது. ஸோ அடுத்து பண்ணும்போது ஒரு எட்டு தோட்டாக்கள் அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வேலையோ பண்ணால் நல்லாயிருக்குன்றது என்னோட. அதுதான் பெண்களுக்கான படம் தான் இது. அவங்க எப்படி அவங்களே பாதுகாத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு ஜவஹர் மித்ரன். ஆக்சுவலாக எல்லோரும் எப்போவுமே கூட இருக்க முடியாது, அவங்கள வந்து எப்போவுமே அவங்களே வந்து பாதுகாத்துக்கணும், நீங்கள் எப்போவுமே தைரியமாக இருக்கணும், எதை பார்த்தா பயப்படக்கூடாது அப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கா ஜவஹர் மித்ரன். தியேட்டரில் இருக்கும்போது லேடிஸ் கூட அதிகமாக இருந்தாங்களா? ஆ, இருந்தாங்களே. ஏன்னா ஃபஸ்ட்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு ஷோன்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் வரலாம். கண்டிப்பாக பெண்கள்லாம் பார்க்க வேண்டிய படம். அவங்களுக்கான மெசேஜ் தான் சொல்லியிருக்காரு. அறிமுக ஹீரோ நல்லாவே பண்ணியிருக்காரு, நல்லா ஃபைட் பண்ணியிருக்காரு, நல்லா ஹைட்டாக ஃபைட்டுக்கு ஏற்ற இது இருக்குது அவருக்கு. கண்டிப்பாக ஒரு வளம் வருவார்னு நினைக்கிறேன். புது ஹீரோ மாதிரி தெரியும். டைட்டிலுக்கும் இதுக்கும் வந்து உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் ஹீரோக்கு இது ஃபஸ்ட்டு படம்னு சொல்கிறாங்க, பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் டிரெக்டர் சார் வந்து அவருடைய பல்ஸ் தெரிகிற மாதிரி ரொம்பவே நல்லா ஒரு ஒரு சீனுமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எதுவும் லேக் ஆன மாதிரி தெரியல, ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ஓவரால் ஃபுல்லாக அவேர்னஸ்ன்றதுனால எங்களுக்கு எதுவுமே டைவர்ட் ஆன மாதிரி தெரியல. ஸோ நம்ம இப்போ நடக்கிற டெய்லி இஷ்யூஸை பேஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்கள், நிறைய மெசேஜஸ் சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி விஷயம்லாம் வந்து நம்ம பண்ணணும், பண்ணக்கூடாது, எப்படி வந்து நம்ம லைக் கீப் அவர் செல்ஃப் அப்டேட்டட், நிறைய விஷயம் சுற்றி நடக்குது. ஸோ எப்போவுமே ஒரு கான்ஷியஸாக, ஒரு தைரியமாக, ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக எந்த பொண்ணாக இருந்தாலுமே இருக்கணுங்கிறத மெயினாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது சார். மியூசிக் நல்லா இருந்தது ப்ரோ, மியூசிக் நல்லா பண்ணியிருந்தது. லேக் ஆகுதுன்னா ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இதாக இருந்தது ப்ரோ, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. அவங்க தைரியமாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க, நல்லாயிருக்கு. லேடிஸ் கான்செப்ட் நல்லாயிருக்கு. சோஷியலான படம், என்டர்டெயின்மெண்ட்டான படம், லைக் ஆல்மோஸ்ட் என்ன ஃபேமிலியாகவும் பார்க்கலாம். பெண்கள் அவங்க லைக் ப்ராப்ளத்தை வந்து வெளியே எடுத்துகிட்டு வர முடியும், உங்களால் தைரியமாக சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. எல்லோரும் பார்க்கக்கூடிய படம் தான். அவங்க மனசில் வச்சுருப்பாங்க தெரியாது. ஸோ பட் இந்த படத்தில் வந்து பார்த்தா கொஞ்சம் தைரியம் வரும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் சூழ்நிலை இருக்குது, நம்ம எப்படி கரெக்டாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தோணும்ல. அதனால் அந்த படத்தை எல்லாம் பார்க்கணும், மெயின் லேடிஸ் மெயின் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக பார்க்கணும். படம் நல்லா இருக்குது. அரியவன் படம் புது ஆக்டர், நல்லா வந்து ஆக்ஷனோட பண்ணுறாரு, நல்லாவும் இருக்குது. இதில் வந்து முக்கியமாக வந்து படம் வந்து பொம்பளை பசங்களுக்கும் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், ஏற்ற பொம்பளை பசங்களுக்கு ஏற்ற கருத்தாகவும் இருக்குது. இது ஆக்ஷன் படம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு விமனுக்கு நடக்கிற ஒரு ப்ராப்ளம்ஸை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுன்றதை வந்து அவர் காட்டியிருக்காரு. பிகாஸ் அவரோட ஜான் வந்து ஃபுல்லாகவே லவ் லவ்வாக மட்டும் பார்த்துருப்போம். ஸோ இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. ஏன் சட்டை இருக்கு? ஆஃபீஸ் நல்லா டிஃப்ரெண்டாக நடிச்சிருக்காங்க. ஆக்ட்ரஸ் ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோயினாக இருக்கட்டும், ஹீரோயின் வந்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட் படம்னு நினைக்கிறேன், பட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லை, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. என் மியூசிக் ஆல்ரெடி நம்ம கேட்டிருப்போம், அனார்கலி சாங்லாம் கேட்டிருப்போம். ஸோ அதுவுமே நல்லா விஜுவலாக அழகாக எடுத்திருக்காங்க. அரியவன் ரொம்ப சூப்பராக இருந்தது, சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோ வந்து நியூ ஹீரோ மாதிரியே இல்லை, ஆக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பண்ணியிருந்தாங்க. இது பொண்ணுங்களுக்காக பசங்க தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்றது இல்லாமல் அவங்க அவங்களுக்காகவே நின்று போராடணும் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இல்லை எனக்கு கனெக்டான மாதிரிலாம் இல்லை, பட் நல்லா இருந்தது படம். ஃபேமிலியாகவே பார்க்கலாம், நல்லா இருக்கு மூவி. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சது படத்துல? அந்த வைகினி நந்தினி பாட்டு வந்ததுல அந்த அந்த சீன் நம்ம விமனுடைய சக்தியை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ எல்லா எப்போவுமே விமன் வந்து மென் வந்து காப்பாற்றுறோம், இல்லை வேறு யாராச்சும் வந்து காப்பாற்றணும், இல்லை போலீஸ் காப்பாற்றணும் அப்படிலாம் இல்லாமல் ஹவு கேன் தே ப்ரொடெக்ட் தெம் செல்ஸ் அப்படின்றது வந்து நல்லா ஹைலைட்டடாக ஒரு ஐகிரி நந்தினியோட அந்த ஹாமி அந்த தீமில் வந்து சூப்பராக கிளைமேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அது வந்து எல்லாரையும் அப்படியே வந்து நெகிழ வைக்குது. பையன் வந்து கற்றுக்கணும் அட்லீஸ்ட் இந்த மாதிரி யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்னு. ஏன்னா நிறைய பேர் லைஃபே போயிடுது இதில். அண்ட் கேர்ள்ஸ் வந்து எப்போவுமே போல்டாக இருக்கணும், பயந்துட்டு இருக்கக்கூடாதுன்னு இருக்கு. ஹீரோட டெபி மூவி மாதிரியே தெரியல, ரொம்பவே நேச்சுரலாக நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே, இந்த மாதிரி தவறு நடக்க யாருக்கு?
ஐ திங்க் சொசைட்டி தான். ஸோ எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாது, ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு மாதிரி. ஸோ அது குட்டும் இருக்கும் பேடும் இருக்கும் சொசைட்டியில். ஸோ பேட்னா அவங்க அந்த பர்சனல் இண்டிவிஜுவலாக தான் சொல்லுவோம். ஸோ லைக் இது ஒரு சோஷியல் மீடியா ஒரு விஷயம் தானே, எல்லாருக்குமே சோஷியல் நடக்கிற விஷயம் தானே, நம்ம டெய்லி நியூஸில் பார்க்குற விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஸோ அது யூஸ்வலாக பார்க்குற பிளாட் தான், பட் ஆனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி கொஞ்சம் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் நல்லாயிருக்கு, கிளைமேக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, மியூசிக் நல்லாயிருக்கு, ஹீரோயின் நல்லா இருக்காங்க, பாட்டு ரெண்டு மூணு பாட்டு நல்லாயிருக்கு. ஒரு வாட்டி பார்க்கலாமா? ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக எதுவும் பண்ணல, புது ஹீரோ ஹீரோயின்மே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ஓவரால் க்ரூ ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு கான்செப்ட் இல்லை, புதுசாக பார்க்குற ஒரு கான்செப்ட்லாம் கண்டிப்பாக இல்லை. நிறைய படத்தில் இந்த கான்செப்ட் ஆல்ரெடி வந்திருக்கு, அதே தான் திருப்பி பண்ணியிருக்காங்க. பட் ஒரு நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ட் கொடுக்குற ஒரு படமாக தான் இதை நான் பார்க்குறேன். விட்டுட்டு போகலான்னு தோணலை. ஆக்சுவலி நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம். பிகாஸ் வி ட்ரஸ்ட் எவ்ரி ஒன் ஈஸிலி அண்ட் லவ் பண்ணுறோம், அண்ட் அப்புறம் தான் நம்மளுக்கு இதெல்லாம் நடக்கும். ஸோ இதில் என்ன மெயின் திங் என்னென்னா, இப்போ படத்தில் வர மாதிரியே பண்ணணும், படத்தில் வருது கிளைமேக்ஸ்னால் லைக் ரியல் லைஃப்பில் அது நடக்க சான்ஸ் இல்லை, ஓகேவா? ஸோ அது படம் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். பட் ஆனால் என்ன யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் லைக் கேர்ள்ஸ் போல்டாக வந்து ஃபேஸ் பண்ணி இன்ஸ்டெட் ஆஃப் இந்த சூசைட்லாம் பண்ணாமல் நம்ம வந்து போல்டாக வந்து ஃபேஸ் பண்ணணுன்றதை தான் காமிச்சிருக்காங்க. அது கரெக்டாக சொல்லியிருக்காங்க, ஐ திங்க் கரெக்டாக சொல்லியிருக்காங்க.